ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மஷா சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரிப்போட லாஸ்ட்டு பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ப்ரைவேட் ஃபால்ஸில் இருக்க மேலே இருக்க பங்களா வந்து ரீச் ஆகிருப்போம் ஜீப் சவாரியோட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான். மேலே வந்த உடனே எனக்கு முதல்ல அதோடய அவுட்டர் வியூ தான் ஃபுல்லாக எடுக்கணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதை தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. அங்கே இந்த ஒரே ஒரு வீடு இருந்தது, மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த கம்பி தான் எங்களுக்கு காவலே, வேறு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக வெறும் மரம், என்ன சொல்கிறது, ஏதோ ஃபாரஸ்ட் எடுத்துகிட்டு போய் எங்களை விட்ட மாதிரி இருந்தது அந்த ஒரு வீடு. அது வந்து எங்களுக்கு சமைச்சு கொடுக்குற ஒரு 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 அண்ணா இருந்தாங்க, அவ்வளோதான். அருவியில் தண்ணியோட அளவு சூப்பராக இருந்தது, அழகாக 5 பேர் நின்று குளிக்கலாம் அந்தளவுக்கு நிறைய ஃபோர்ஸ் இருந்தது. செம்ம ஃபோர்ஸாக இருக்கு. வந்த உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு ஓகே நம்ம குளிக்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குளிக்கிறதுக்காக வந்துட்டோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஏற்கனவே மழை தூறல் போட்டிருந்தனால அந்த தண்ணியோடைய கலர் பாருங்கள் லைட்டாக சேஞ்ச் ஆகிருந்தது. ஏன்னா நாங்கள் திரும்ப மார்னிங் அங்கேருந்து கிளம்பும் போது ஒரு வாட்டி குளித்தோம், அப்போ பார்த்திங்கன்னா வந்து கலர் வந்து நல்லா ஒயிட்டாக இருந்தது. பட் அன்றைக்கி மழை தூறல் போட்டிருந்த அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா கலர் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. ரொம்ப பயமாக தான் இருந்தது எங்களுக்கு ஆக்சுவலாக, ஏன்னா யாருமே இல்லை, ஒரு காக்காய் கூட இல்லை அங்கே சுத்தமாக, அவ்வளோ பயம் இருந்தது. தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. கீழே இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 விழாஸ் இருந்தனால ஒன்றும் தெரியல. ஆனால் மேலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. குளிக்க போகிற இடம் அதுக்கு மேலே பயமாக இருந்தது. யாருமே இல்லை, ஆனால் அவங்க கிட்ட ரொம்ப சேஃப்டி தான், நீங்கள் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்பா தள்ளாடுறாங்க ரெண்டு பேரும், குளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே விட மேலே தாங்க பெஸ்ட்டு. நல்லா இருந்தது தண்ணியோட அளவுலாம் வர்றது, ஃப்ளோ எல்லாமே. ஆனால் ரெசார்ட் அனுபவிக்கணும்னா கீழே தான் பெஸ்ட்டு, ஏன்னா எல்லாரும் இருக்கனால. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வர போக வேண்டியது இருக்குது. நடந்து போகிற இடமும் அதுக்கு மேலே பயமாக இருந்தது. நாங்கள் வேறு இதில் மானோட கால் தடம்லாம் வேறு பார்த்தோம் நடக்கும்போது. ஸோ அது ரொம்ப பயம் இருந்தது எங்களுக்கு. நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. பயந்தியா? ஏன் பயந்த? தாத்தா ரொம்ப தண்ணி கிட்ட எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, நாங்கள் இப்போ கஷாய டீ குடிக்க போகிறோம், வந்தோடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு கஷாய டீ மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் குளிச்சுட்டு வந்த டயர்டில் டீ வந்த உடனே அதை எடுத்து குடிக்கணும்னு தான் தோணுச்சு. வீடியோ எடுக்க மறந்துட்டோம், சாரி. இங்கே இருக்க மூலிகைகள்லாம் வச்சு அவங்களே ரெடி பண்ணுறது அது மூலிகை டீன்னு. சுற்றி பாருங்கள், அவ்வளோ சூப்பரான வெறும் அது என்ன சொல்கிறது, வெறும் மழையாக தான் இருந்தது. ஸோ அன்னையை விட நான் அவ்வளோதான் எடுத்தேன். மறுநாள் குழந்தைங்கள்லாம் தூங்கி எழுந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ எழுந்து வந்தோடனே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் காட்டலாம். இன்னும் நாங்கள் மேலே இருக்கிற வீடை உங்கள் காட்டவும் இல்லை. நான் ஒரு 6:30 எழுந்திருப்போம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. எஸ்டர்டேக்கு மறுநாள் ரொம்பவே நல்லா இருந்தது, ஏன்னா வந்து மழை இல்லாமல் இருந்தனால நல்ல வெயில் இருந்தது. குளிக்கிறதுக்கும் நல்லாவே நமக்கு ஒரு ஃபீலிங், நல்ல ஃபீலிங்காக இருந்தது அந்த லைட் வெயில் டைமில். இங்கே வாழை மரம்னு ஒன்று வச்சுருக்காங்க, அவ்வளோ பெருசாக இருந்தது. அதோடைய கொலையே ரொம்ப பெருசாக இருந்தது, பூவும் ரொம்பவே பெருசாக இருந்தது.
கிளைமேட் அவ்வளோ அழகாக இருந்தது. அப்போ தான் வந்து அந்த அண்ணா வந்து எங்களுக்கு டிஃபன்லாம் சர்வ் பண்ணுறம்போது அந்த என்ன வந்து எஸ்டர்டே வந்து நைட்டு டின்னர் கொடுக்கும்போது தான் சொன்னாங்க, அது இந்த கேட் இருக்குது பார்த்திங்களா, இது மூடி வச்சுருக்கோம் நைட்டில், ஏன்னா இந்த கேட்டு வரைக்கும் ஒரு வாட்டி யானை வந்துருச்சுன்னாங்க. எங்களுக்கெல்லாம் அல்லு இல்லை, தூக்கி வாரி போட்டுருச்சு, இது வரைக்கும் யானை வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டோம். அப்போ தான் வந்து கேள்விப்பட்டோம், நாங்கள் ரொம்ப தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து விலங்குகளை காட்டு மாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யானை, அதெல்லாம் இருக்கிறது மான், இதெல்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னதுலேருந்து காலையில் எழுந்ததுலேருந்து நாங்கள் எங்களோட டியூட்டியை சர்ச் பண்ணுறது தான், எங்களால் மானை பார்க்க முடியுமா யானையை பார்க்க முடியுமான்னு தேட ஆரம்பித்தோம். வீடு வேறு பெருசாக ஒன்றும் கிடையாது, மூணு பெட்ரூம் இருக்குது இங்கே, கண் ஒரு 15 பேர் கிட்டத்தட்ட வந்தாங்கன்னா சூப்பராக தங்கலாம் போல இருக்குது. மற்றபடி ஆல்ரெடி காட்டியிருந்த ஹோம் டூர் மாதிரியே தான், தென் வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. இங்கே இந்த பக்கம் இன்னும் ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியா, ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது, காற்றும் காலையில் நல்லா செம காற்றாக இருந்தது. பட் ஆனால் இந்த கேட்டு ஒன்று தான் எங்களுக்கு வந்து பாதுகாப்புன்னும் போது எங்களுக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. ஆனால் அது வந்துச்சு, அது பாட்டுக்கு போயிடுச்சு யானன்ட்டார் அவர். சரி மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து பார்ப்போம் அப்படின்னு போயிருக்கோம். பசங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க, அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாங்ஸ் கொஞ்சம் போட்டு விட்டுருந்தோம். இந்த காற்றுக்கு சுத்தமாக எங்களுக்கே கேட்கல சாங்ஸு, ஆனால் அதுக்கும் அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷனோடு ஆடிட்டு இருந்தாங்க. மஷா, சப்போஸ் யானை மட்டும் எதிரில் வந்தால் கொஞ்சம் உஷாராயிக்கோண்ண, ஏன்னா இந்த வழியாக தான் யானை வந்ததுன்னு சொன்னாங்க அந்த அங்கிள். யானை வந்தா டக்குன்னு ஓடி வந்துடணும், ஓகேவா? ஆமாம். யானை நொண்ணே ஓடிடுச்சிங்க. மஷா பயத்தில் போய் அவங்க தாத்தாவை கூட்டிட்டு வர போயிருக்கு. சரி ஓகே போ, இப்போ போ, தைரியமாக போ. ஆமாம். போ போ போ, யானை முறுமுது. பசங்க நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பசங்களை நாங்கள் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம், அந்த அங்கிள் சொல்கிறது எல்லாத்தையும் உங்கள் கேட்டுகிட்டே இருந்தனால யானை எந்த பக்கம் வந்துச்சு எந்த பக்கம் போச்சுன்னு. ஆக்சுவலாக இந்த வழியாக தான் அவங்க வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்மெல் நல்லா கண்டுபிடிச்சிடலாம், எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் யானை மேலே ஒரு மாதிரி நீச்சல் ஸ்மெல் வரும்னாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் அன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் இருக்க தூரமாக பார்க்கும்போது எங்களால் காட்டு மாடை நிறையா பார்க்க முடிஞ்சுது, தென் ரெண்டு யானையும் பார்க்க முடிஞ்சுது எங்களால். அது ஒவ்வொரு யானையும் 600 kg 800 kg இருக்கும் கண்டிப்பாக, அவ்வளோ பெருசாக இருந்தது. பட் ஆனால் கேமராவில் கண்டிப்பாக, அதுவும் என்னோடய ஃபோன் கேமராவில் கேப்சர் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ண முடியல. அன்றைக்கி மார்னிங் ஓகே டிஃபன் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னும்போது மறுநாள் முன்னாடி நாளில் எங்களுக்கு ரூம் டேட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. சரி அன்றைக்கி மட்டும் வெளியிலே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டோம். ஏன்னா மழை இருந்தனால நாங்கள் உள்ளேயே சாப்பிட்டோம். ஓகே இப்போ நல்லா வெயில் தான் இருக்கேன்னு வெளியில் வந்தாச்சு. நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்ல சிக்கன் பெப்பர் கிரேவி அண்ட் தென் வந்து சப்பாத்தி இட்லி எல்லாமே நாங்கள் கேட்குறத செஞ்சு தந்தாங்க.
மறுநாளைக்கு பூரியும் தென் பொட்டேட்டோ கிரேவியும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்றத ஒரு ஹிண்ட் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்ம வீடியோவை இன்னும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதோ தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோவிலுக்கு தான் போக போகிறோம். மலை மேலே இருக்க முருகர்